வந்த வினையும் வருகின்ற வழ்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும் செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு திருநீரு அணிவோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள், அதனுடைய முக்கியமான முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லி நம்ம வந்து சுவாமி ரூமுக்கு போகிறோம், புஷ்பம் வாங்கி போடுவோம். இந்த புஷ்பங்களில் என்ன முக்கியத்துவம் பார்க்க வேண்டியதுக்கு, வாசனை புஷ்பமாக இருக்க வேண்டும். இந்த பிளாஸ்டிக் பூலாம் போடுறீங்கள, அதெல்லாம் தயவுசெய்து போடுறது தவறு. அதே சமயத்தில் வீட்டில் சுவாமி படம் வைக்கிறோம், அப்படி சுவாமி படம் வைக்கும்போது நின்று பூஜை பண்ணுறதா உட்கார்ந்து பூஜை பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பூஜை பண்ணணும், கிழக்கில் வடக்கை பார்த்து உட்கார்ந்து பூஜை பண்ணணும். எந்த திசையை பார்த்து சுவாமி படங்கள் இருக்கணும், கிழக்கும் வடக்கும் பார்த்து இருக்கின்றது ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தி சுவாமி படம்னா தெற்க பார்த்துருக்கலாம், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தினந்தோறும் விளக்கேற்றணும், அப்படியே அணையாமையே இருக்கலாமா சார்? தாராளமாக இருக்கலாம், தப்பே கிடையாது. அது இரவு அணைக்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அகண்டா தீபம்னு சொல்லுவாங்க, அது அணையாமையே இருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து தானாக அணைஞ்சாலும் தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த எண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷம்? நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷகரமானது. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கந்த புராணத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்கந்த புராணத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். 181,000 ஸ்லோகம் வந்து ஸ்கந்த புராணத்தில். புராணங்கள்லேயே மிகப்பெரிய புராணங்கிறது ஸ்கந்த புராணம்னு சொல்லுவாங்க. அதாவது 18 புராணங்களில் ரொம்ப விசேஷகரமான புராணம் ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமானோடது இல்லையா? சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமித்தம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நிமித்தம்னா என்ன? நிமித்தம் அப்படின்னு சொன்னால் நிமித்தம் சார், இது சகுணம், இது நிமித்தங்கிறாங்கள, இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 31/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 18 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மதியம் 1:39 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி திருத்தியை, மாலை 6:32 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னி சுபமுகூர்த்த தினம், அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்திங்க, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சந்தி. பிள்ளையார் பெருமானை வேண்டினா போதும், எல்லா காரியங்களுக்கும் அவர் வழிவகுத்து கொடுப்பார். விநாயகர் புராணம் அப்படிங்கிற ஒரு புராணங்கள் இருக்குது. இந்த புராணத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையாருடைய விசேஷங்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் பெருமான் சட்டுன்னு அனுகிரகம் செய்யக்கூடியவர். விநாயகர் பெருமான் நம்ம வேண்டினோம்னா உடனே வந்து காப்பாற்றுவார். விநாயகர் பெருமானை நம்ம நம்பி எந்த காரியத்தை பண்ணாம அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்கிற அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் விநாயகர் படம் வச்சு பூஜை பண்ணுங்கள், குளக்கட்டை பட்டு நைவேத்தியம் பண்ணுங்கள், உங்களுடைய சங்கடங்கள்லாம் போகும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நல்லதெல்லாம் கண்டிப்பாக வரும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அதை விட உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னா அஷ்டலக்ஷ்மியில் ரொம்ப விசேஷமான லக்ஷ்மி யாருன்னு கேட்டால், ஒரு சில பேர் சொல்லுவாள் தனலக்ஷ்மின்னு சொல்லுவாள், ஒரு சில பேர் சொல்லுவாள் ஒவ்வொரு லக்ஷ்மியினுடைய பேர் சொல்லுவாள். ஆனால் உண்மையான சக்தி என்னென்னா தைரிய லக்ஷ்மி தான். ஏன்னா தைரியம் அப்படிங்கிறது உள்ளே வந்துடுத்துனா எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட மாட்டோம், நிச்சயமாக ஜெயிப்போங்கிற உண்மை. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கிறவாளுக்கும் நீங்கள் நிறையா விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன். நான் மட்டும் ஜெயித்தா பார்த்தாது, உன்னையும் ஜெயிக்க வைக்கிறேன். கவலையே படாதுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தலா, அது உங்கள்கிட்ட பெரிய பலம். ஆக இன்றைய தினத்தில் அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தைரியங்கள் கூடி வரும், அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கும், அதை வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டேன். அதுவும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயம் கை கொடுக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதுசாக படிக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.
ரிஷபராசி என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பு தேடிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். கவிஞர் புலவராக இருந்துருக்கிறவா அதுமாதிரி எழுத்து சம்பந்தமான வேலை இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் இருபறி இருந்ததுனாலும் பின்னாடி நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருந்துருக்கு. பெற்ற தாய் தந்தையருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து 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 கவனித்துக் கொள்வீங்க. சில நேரம் ஏற்பட்ட சண்டையில் சில நேரம் ஏற்பட்ட பிரச்சனைகளில் பேசாதிருந்த நபர்கள் கூட இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அவளே உங்ககிட்ட சாரி கேட்டு திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவில் எதுவும் கெட்டப்பவர் வந்துடப்படாது. இதனால் நல்லதோ கெட்டதோ நம்ம பேசவே படாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்து காரியத்தையும் பண்ணுவேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி. மற்றவங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வேலைகளை விட்டு அவங்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் போகக்கூடியதாக என்ற தினத்தில் இருந்துருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கும் வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெற்றியை நோக்கி உங்களுடைய முயற்சி நல்ல பயன்களை தரக்கூடியதாக இருக்கும். கூட உங்ககிட்ட இருந்து ஒன்று பேசுவா, வெளியில் போய் ஒன்று பேசுவா. அதனால் பேச்சுகளில் கவனம் என்பது தேவை. வியாபார விஷயங்களில் பண விஷயங்களும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிம்மதியாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு கான்செப்ட்லேயும் எல்லா விஷயத்தையும் நிகழ்த்துவில். பத்து ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதனால் மற்றவங்க கூட சேர்ந்து அழகாக போவேன். ஆனால் உங்களுக்குன்னு செலவு பண்ணி ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் எல்லாம் கூடவே வந்துட்டுருப்பார், எல்லாம் பேசுவார். ஆனால் தங்குறது மட்டும் பார்த்துட்டு அவர் தனியாக போய் ஒரு ஹோட்டலில் தங்கிடுவார். ஏன்னா எனக்கு இப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நிறையா செலவு பண்ணுறேன், நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கொள்கையில் தனியாகவே இருப்பார். தப்பே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போதைக்கு கிண்டல் கேள்வி பண்ணுவா, பண்ணால் பண்ணிட்டு போட்டுமே. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய பேச்சு செயல்கள் பிறரை ஆக்கர்ஷணம் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தால் அது கச்சிதமாக முடிக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டு சில காரியத்தை இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் மாறி நீங்களே போய் இறங்கி பண்ணுவீங்க. அதில் வெற்றியும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் அப்பப்போ பயங்கள் மனசில் தோணும். பயத்தையும் தாண்டி இறைவன் மேலே பெரிய நம்பிக்கை வைத்து ஒரு சில விஷயத்தை பண்ணுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் ஒத்த கருத்தோடு நீங்கள் செல்லும் பொழுது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும். நண்பனாக இருந்தால் கெட்டதும் வரும் நல்லதும் வரும், சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே சில நேரத்தில் யதார்த்த தடங்கல்கள் வரும், பண விஷயங்களில் சிக்கல்கள் வரும். அதையும் தாண்டி பேசி சமாளித்து இந்த காரியத்தை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில வழக்குகள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமூகமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய உபாதி இருந்த வாழ்க்கை ஆரோக்கிய உபாதிலிருந்து தெளிவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படின்னு அதுக்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா விஷயத்துலையும் இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு படிக்கட்டாக செல்லறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். முந்தில ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் பண்ணிருந்தது, இப்போ அப்படி இல்லை. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னா என்ன பிரயோஜனங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன். பேச்சு திறமை உங்களுக்கு அதீதமாக இருந்துருக்கும். மேடை பேச்சு பேசுகிறவங்களும் சரி, அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாலும் சரி, நாடக சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கும் சரி, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, யூடியூபராக இருந்துருக்கிறவங்க, கிரியேட்டிவிட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். ரைஸ் மில்லு, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, சிட்ஃபண்ட்ஸ் நடத்தின்றவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில தட்டுப்பாடுகள் அப்பப்போ இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய பெரும் முயற்சினால் நல்ல பயன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே
அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சரி, எல்லா விஷயத்தையும் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்குது. ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணங்களை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருந்துருக்கும். அந்த மாதிரி ஜெயித்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நல்லது செய்யும்போது கெட்ட பேர்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போவோமே அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. நல்ல பயன்களை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தை சந்தோஷப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோடு செயல்பட்டுருப்பீங்க. அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பேர்கள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் இருந்த தடங்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராஜ் என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும். செலவை நினச்சப்பப்போ கவலைப்பட்டுருப்பேன். என்னப்பா அது, பத்து ரூபா வந்துச்சுன்னா கரெக்டாக ஒம்பது ரூபா ஐம்பது விசா செலவாயிடுறது, இப்போ இது ஐம்பது விசா வச்சு நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டுனா விடாத உழைப்பு பண்ணுவேன், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் பெறும், செலவுகளாகவும் திருப்பியும் சம்பாதிக்கவில்லை. அப்போது பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வயதாக எடுத்து எனக்கு யார் வேலை வாய்ப்பு கொடுப்பான்னு கவலைப்பட்டுருந்தில்ல, கவலையப்படாதீங்க, புதிய வேலை வாய்ப்பு கை கூடக்கூடியதாக இருந்துருக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, இன்னும் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு விஷயத்தை பேசும்போதும் சரி, அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிட்டு இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. அது அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய விஷயத்தை பற்றி தெரிந்துக்கணும், நிறையா படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதை பற்றி அழகாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயம் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் பார்த்து பார்த்து செயல்படுவேன். கோயில்கள், பரிகாரங்கள், ஜோதிஷ விஷயங்கள், அதே சமயத்தில் சில ஆன்மீக விஷயங்கள்லாம் எடுத்து அந்த புஸ்தகத்தை படித்து அதை அழகாக எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் இருந்த வேண்டுதல்களெலாம் நிறைவேற்றுவதில் நல்ல கனவுகள் பலிதமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அப்பப்பப்பா நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, எந்த காரியத்தையும் தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அதேமாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கேட்க வந்த நபர்கள் பூரா உங்களால் முடிஞ்ச எடுத்து சப்போர்ட்டிவ் பண்ணுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை எடுத்து பார்த்துப்பேல். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, நம்மளுடைய குணம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணங்கள் தான். அதை அத்தனையும் வச்சு நல்ல காரியத்துக்காக நீங்கள் ஈடுபடுத்துவீங்க. சினிமா சம்மந்தமான துறைகளில் வர அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வராக் கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள், தடங்களான விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயித்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பிரச்சனையை சந்திப்பில் பிரச்சனை தான் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அதன் மூலமாகவே எல்லா காரியத்திலும் வெற்றி கொள்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள், உற்சாகமான நாள். ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம், நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் போகும். சில விஷயத்துக்காக விட கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. சில பேர் உங்களை கிண்டில் கேள்வி பேசுவா, பேசிட்டு போட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் இன்னும் ஜெயித்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பேசுகிறது நீங்கள் மறந்துடுவீங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நபர்கள் இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறதோ இல்லை ஃபோனில் பேசுகிறதோ ரொம்ப கவனமாக பேசிக்கணும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் இடம் விட்டு இடம் மாறும்பொழுது நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாலா, வேண்டாம், இறைவன்ட்ட பூ போட்டு கேளுங்க. அதுமாதிரி மனசில் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த காரியத்தை பண்ணுங்கள், வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. சார், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அதை ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவல்னு சொன்னீங்க. என்ன அப்படி விசேஷகரமான ஆன்மீக தகவல்? இந்த விசேஷகரமான ஆன்மீக தகவல் எப்பவுமே உங்கள் மனசுக்கு சம்மந்தப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா பேனா அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பொருட்களை அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ரூபாக்களை அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பான். உதாரணமாக சொல்கிறேனே, சில பேர் தான் யூஸ் பண்ண பேனாவை யார்ட்டையும் கொடுக்க மாட்டாள்.
தார் யூஸ் பண்ணுற காரை யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், புஸ்தகத்தை யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பணம், சில பேர் பத்து ரூபா நோட்டுன்னா ரொம்ப விசேஷமாக வச்சுருப்பா, சில பேருக்கு ஐம்பது ரூபா ரொம்ப அதிர்ஷ்டமாக, சில பேர் இருபது ரூபா, சில பேர் இரநூறுவா, சில பேர் ரெண்டாயிரரூவா, சில பேர் ஐநூறுரூவா. இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் யார்ட்டையாவது கொடுக்குற நிலம் வந்துச்சுன்னா என் லக்கு போயிடுமோ அப்படின்னு நினைப்பாள்ல. அந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டமான நபர், அதிர்ஷ்டமான விஷயங்கள் எந்த ஹோரையில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு அதிர்ஷ்டமான பொருளை நான் எந்த ஹோரையில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி நான் அற்புதமான பதில்களை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோரா சாட்டு நான் சொல்லியிருந்தேன், நேத்தே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் ஹோரா சாட்டை பற்றி. அந்த ஹோரா சாட்டு எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டார் போட்டிருக்கோம், சுக்கரன் ஸ்டார் மேலே போட்டிருக்கோம். அந்த சுக்கர ஹோரை எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த நேரத்தில் சுக்கர ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, அதே சமயத்தில் சூரிய ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, குரு ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, புத ஹோரை இருக்கிற நேரத்துலையோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா, முதல் முதல்ல வாங்கிட்டேன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட பொருளாக மாறும். அதிர்ஷ்ட பொருளை கண்டுபிடிப்பது எப்படின்னா, ஒரு பொருளை அதிர்ஷ்டமயமாக்குறது எப்படின்னா, அந்த ஹோரைகளை கொண்டு அந்த கிரகங்களை கொண்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். அப்போது அது ஒன்றுக்கு பத்து விஷயத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒன்றுக்கு பத்து விஷயத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட சூக்ஷமும் ஜோதிட ரகசியம். ஆக எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை, பிடித்தமான விஷயத்தை ஒரு அற்புதமான ஹோரையில் செஞ்சால் அது பத்து மடங்கு பலன் கொடுக்கும். அந்த பத்து மடங்கு பலன்கள், சார் நீங்கள் இதை பண்ணி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, எனக்கு மட்டும் கிடையாது, எங்கிட்ட படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் நிறைய கிளைண்ட்ஸ், ஏகப்பட்ட கிளைண்ட்ஸுக்கு இது சூக்ஷமத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு விஷயத்தை, ராசியான விஷயத்தை உங்களுக்கு இந்த ஹோரை பார்த்து செயல்படும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஒருவேளை நேற்று நான் வந்து அந்த சார்ட் வாங்கிக்கல அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா 739-739-4829 ஹோரா சார்ட் வாங்கிக்கோங்க. அந்த ஹோரா சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்கள் கட்டத்தில் போட்டிருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டார், அதில் சுக்கரன், குரு, புதன், சூரியன், இதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. அந்த சமயத்தில் அதிர்ஷ்டமான பொருட்கள் வாங்குங்க. அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கப்படாது, அவ்வளோதான், அது உங்களுக்கு ஒரு பெரிய பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட பொருளை அதிர்ஷ்டமாக வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.